தங்களுடைய பிள்ளைகளையும் கணவன்மார்களையும் இராணுவத்திடம் ஒப்படைத்த இந்த மக்கள் தான் இங்கே இருந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். அல்லது அந்த பிள்ளைகளை ஏனைய நண்பர்கள் மூலமாக, அதாவது இராணுவத்திடம் சரணடைந்ததை கண்டவர்கள் தான் இங்கே போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த மக்கள் ஒரு அரசாங்கம், அதாவது இலங்கை அரசாங்கம் தங்களுடைய பிள்ளைகளை தங்களுடைய கணவன்மார்களை பொறுப்பேற்ற நிலையில் இன்று வரை தங்களிடம் கையளிக்கவில்லை என்ற வேதனையோடு தான் போராடி கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய உறவுகளை தேடி இன்று 176 நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் இன்று வலிந்து காணாமல் போன என்று கூறுவது 2009 யுத்தம் நிறைவடைந்து இன்று 7 வருடங்களை கடந்தும் இந்த 2 அரசாங்கங்கள் அல்லது 3 அரசாங்கங்கள் வந்தாலும் எந்த அரசாங்கமும் இந்த மக்களுக்கான எந்த விதமான ஆக்கப்பூர்வமான அல்லது பொறுப்பான பதில்களை இந்த அரசாங்கங்கள் வழங்கவில்லை. சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினம் தொடர்பான முதலமைச்சர் செய்தி, இன்று சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினம், வடகிழக்கில் கவனஈர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பல தடவைகள் நாங்கள் எழுத்து மூலமும் வாய் மூலமும் அரசாங்கத்தை எம்முடைய காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கூறப்பட்டிருந்தும் இதுவரை ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. இவர்கள் சம்பந்தமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை விரைந்து எடுப்பதாக சர்வதேச நாடுகளுக்கு அரசாங்கம் கூறியும் நடைமுறையில் எந்த ஒரு நடவடிக்கையும் செயற்படுத்தப்படவில்லை. இதனால் எமது அரசாங்கத்திற்கு மேலதிக 2 வருட காலக்கெடு விதித்த சர்வதேச நாடுகளை எங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்டோர் சம்பந்தமாக போதிய நெருக்குதல்களை அரசாங்கத்திற்கு ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கோருகின்றோம். உங்கள் அனைவரதும் போராட்டத்தில் நாங்களும் உங்களுடன் இருக்கின்றோம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நீதியரசர் கானா வீணா விக்னேஸ்வரன், முதலமைச்சர், வடக்கு மாகாணம்.